இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாக லட்சங்களுக்கும் மேலான கோடிக்கணக்கில் நடத்தப்பட்ட ஊழல் என்று ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கிலே இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் இதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த வழக்கை நான் பார்க்கும் பொழுது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வழக்கிலே முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று அந்த நேரத்திலே ஒரு பேட்டியாக சொன்னது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த குற்றச்சாட்டு என்பது எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, அடிப்படை ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. என் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இந்த அலைவரிசையை, இது மூலமாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 40 பைசாவுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சராசரி சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த விலையை நான் குறைத்தது தான் இதிலே நான் செய்த தவறு. இதன் மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை தவிர நான் இதிலே எந்த விதமான லஞ்சமோ இதற்கான காரணகர்த்தாவோ நான் அல்ல. நான் செய்தது எல்லா மக்களும் இந்த செல்போன் சேவையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குறைந்த விலையில் நான் அறிவித்தது தான் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு. இது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய அளவிலே கொண்டு சென்றதன் காரணமாக அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான். மற்றபடி இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இதிலே குற்றம் செய்யவில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆகவே இது அவர்களது கட்சி சார்பு பட்டவர்கள் மட்டுமல்லாது, அவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்லாது, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் மீது, தமிழர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. உண்மையில்லை, அதிலே நியாயமில்லை என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இதை நான் என் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக மனமாற வரவேற்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன்முறையாக கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேலான கோடிக்கணக்கில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்றுதான் அன்றைய காலகட்டங்களில் எதிர்கட்சிகள் எல்லாம் பரப்புரை செய்து இந்தியாவிலே ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் சரி, தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவர்கள் ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியது. ஒரு மிகப்பெரிய 2 இந்திய தேசிய அளவிலான ஒரு கட்சியும் மாநில அளவிலான ஒரு பெரிய கட்சியும் ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு மிகப்பெரிய பழியாக அந்த இயக்கத்தின் மீதும் அந்த தொண்டர்கள் மீதும் திணிக்கப்பட்டு மக்களால் பறைசாற்றப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அதிலே முற்றிலும் உண்மை இல்லை, அவர்கள் அத்தனை பேரும் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது என்று சொன்னால், இது நிச்சயமாக அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த கரை கலைக்கப்பட்டதாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் ஒரு புத்துணர்வு பெறுவார்கள். அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருந்த இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் ஒரு புத்து உணர்வு பெறுவார்கள். நிச்சயமாக அவர்களுக்கான எதிர்கால வழியை அவர்கள் தடையின்றி நடத்துவதற்கான ஒரு புதிய தீர்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். Thank you.